Welcome back to the my channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நம்ம சத்யா சீரியல்ல நடிச்ச நம்ம ஆயிஷா அண்ட் விஷ்ணு இவங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன பண்ணாங்க அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சத்யா சீரியலில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ரவுடி பேபி அமுல் பேபி அப்படின்ற கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரியல் அந்த ஒரு பேர் வந்துட்டு சூப்பராக அவ்வளோ சூப்பராக வந்துட்டு செட் ஆகியிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரியலில் இவங்களோட நடிப்பு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும், ஃபேன்ஸோட மக்கள் அதாவது ஃபேன்ஸ் மனசை வந்துட்டு கவர அளவுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். இவங்களோட ரொமான்டிக் சீன்ஸ், அப்புறம் இவங்க குட்டி குட்டியாக பண்ணுற அந்த ஒரு சின்ன சின்ன சண்டைகள் அது எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செம்பத்தி சீரியலில் நடித்த நம்ம கார்த்திகன் ஷபானா, ஸோ இவங்களோட பேருக்கு அப்புறம் இந்த ஒரு சத்யா சீரியலில் நடிக்கிற இவங்க ரெண்டு பேரோட பேருக்காகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா சீரியலில் இப்போ வந்துட்டு நம்ம ஆயிஷா பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியல் லைஃப்பில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி வந்து சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு ஜடை போட்டு பூ வச்சு இந்த மாதிரி வந்து கெட்டப்பில் வந்துட்டு இப்போ வந்திருக்காங்க. ஸோ முன்னே இருந்த அந்த ஆயிஷாவோட கெட்டப்போட இப்போ இருக்கிற இந்த ஆயிஷாவோட கெட்டப் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணமாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீரியலை சூப்பராக வந்து இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிஷாவும் விஷ்ணுவும் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க டிவியில் ஒரு விளம்பரம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் எப்படி கரப்பட்டுச்சுன்னா அதை வந்து போக்குறது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம அந்த ஒரு விளம்பரத்தில் வந்துட்டு நம்ம ஆயிஷாவும் விஷ்ணுவும் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சீரியலில் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் ரவுடி பேபி அமுல் பேபின்னு சொல்லிக்கிட்டு சூப்பராக வந்துட்டு அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்துருக்கு அவங்களுக்கு. ஸோ எல்லாருமே அந்த ஒரு விளம்பரத்தை கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிஷா விஷ்ணு ரெண்டு பேருமே சீரியலில் இருக்க மாதிரி இருக்காங்களா இல்லை ரியல் லைஃப்பில் இருக்க மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண இந்த ஒரு சின்ன ஆட்ஷூட் வந்து எப்படி வந்துருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆயிஷாவும் விஷ்ணுவும் வந்துட்டு ஒரு காமெடியாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிஷா வந்துட்டு விஷ்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமெடியான வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்பவே காமெடி பண்ணிக்கிட்டு. என்ன தான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி ரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட். ஆனால் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க சின்ன சின்ன இப்படி குறும்புத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணும்போது மக்களோட மனசில் என்ன தோணுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ரியல் லைஃப்பில் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி வந்துட்டு நம்ம கார்த்திகன் ஷபானாவை சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஆயிஷா விஷ்ணுவை வந்துட்டு ரியல் லைஃப்பில் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸோட மனசில் வந்துட்டு இப்படி ஒரு ஆசை வந்துட்டு இப்போது வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.